அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தஈனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையிஅத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா. வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. அம்மா பஅத், இன் அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லா வஹ்சனல் ஹதி ஹதி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வகுல்ல முஹ்தஸத்தின் பிதஆ வகுல்ல பிதஆத்தின் தலாலா வகுல்ல தலாலத்தின் ஃபின்னார். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன்னாஸ் தக்கு ரப்பகுமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما. اللهم لا إله إلا أنت أنبم أرلم. நம் உயிரின் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும், குறிப்பாக மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நேரம் ஒதுக்கி அதற்காக நம்முடைய நேரத்தை செலவிடுகிற ஒவ்வொருவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகம் முழுவதும் கொரோனா என்கின்ற வைரஸ் அச்சத்தின் காரணத்தினால் உலகமே முடக்கப்பட்டு ஒட்டுமொத்த மக்களும் வீடுகளிலே இருக்கின்ற பொழுது அந்த நேரத்தை பயனுள்ள வகையிலே கழிக்க வேண்டும் என்பதற்காக வீட்டிலிருந்தபடியே மார்க்கம் கற்போம் என்ற நிகழ்ச்சி தமிழ்நாடு தொகு ஜமாத் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலேயும் பல்வேறு தலைப்புகளின் கீழே பாடங்கள் சொல்லப்படுகிறது. அதிலே இந்த 10 மணி முதல் 10:30 மணி வரை இந்த அரை மணி நேரம் பாடம் கேட்போம் படிப்பினை பெறுவோம் என்ற தலைப்பின் கீழ் பெண்கள் தொடர்பான வரலாற்று நிகழ்வுகள் எடுத்து சொல்லப்படவிருக்கிறது. இதிலே வரலாறுகள் எடுத்து சொல்லப்படுவதற்கு முன்னால் மார்க்கம் வரலாறுகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது என்ற அடிப்படையான தகவலை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். மனிதர்களை பொறுத்தவரையில் மனிதர்களுடைய உள்ளம் தடுமாறக்கூடிய உள்ளமாகவும், மனிதர்களுடைய உள்ளம் ஒரு உறுதிப்பாடு இல்லாத பலவீனமான உள்ளமாகவும் இருக்கிறது. இப்பேற்பட்ட இந்த பலவீனமான உள்ளத்தை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிமுறையை மார்க்கம் அதிகமாக நமக்கு சொல்லித் தருகிறது. நம்முடைய உள்ளத்திற்கு என்ன தேவை, உள்ளத்தை எப்படி ஸ்திரப்படுத்திக் கொள்ளலாம், எப்படி பலப்படுத்திக் கொள்ளலாம், உள்ளத்தை உறுதிப்படுத்தி அதை பலவீனமாக்காமல் தடுமாறாமல் திசை மாறாமல் இறைவன் கற்ற வழியிலே நாம் செல்ல வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்ற வழிமுறைகளை எல்லாம் மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்பேற்பட்ட ஒரு வழிமுறைதான் இந்த வரலாறுகளை அறிவது. நம்முடைய உள்ளம், மனிதர்களுடைய உள்ளத்தை பலப்படுத்துகின்ற ஒரு மருந்து இந்த வரலாறுகளில் இருக்கிறது என்று திருமறை குர்ஆனிலே இறைவன் பல இடங்களில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இறைவன் இந்த திருமறை குர்ஆனை இறுதி வேதமாக இந்த மனித சமுதாயத்துக்கு வழங்கியிருக்கிறான். இதிலே ஏராளமான அறிவுரைகளை மனித சமுதாயத்துக்கு வழங்குகிறான். கொள்கை ரீதியான போதனைகள் வழங்கப்படுகிறது, ஒழுக்க ரீதியான அறிவுரைகள் வழங்கப்படுகிறது. இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த திருமறை குர்ஆனிலே பேசப்படுவதைப் போலவே வரலாறுகளையும் இறைவன் பேசுகிறான். திருமறை குர்ஆனுடைய ஒரு பெரும்பகுதியை பார்த்தோம் என்றால் வரலாறு சார்ந்ததாக இருக்கும். அதிலே பல நபிமார்களுடைய வரலாறுகள் சொல்லப்படும், பல நல்ல மக்களுடைய வரலாறுகள் சொல்லப்படும், தீய மக்களுடைய வரலாறுகளும் சொல்லப்படும். நல்லவர்களுடைய வரலாறு, நபிமார்களுடைய வரலாறு எல்லாம் நாம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடந்தால் இறைவனிடத்திலே நல்லோர் என்கின்ற பட்டத்தை பெறலாம்,
இறைவனிடத்திலே மறுமையிலே மிகப்பெரிய கூலியை பெறலாம் என்ற படிப்பினைக்காக சொல்லப்படுகிற தீயவர்களுடைய வரலாறும் சொல்லப்படும். அந்த தீயவர்களுடைய வரலாறு, ஏன் அவர்கள் இறைவனால் தீயவர் என்ற முத்திரை குத்தப்பட்டார்கள், இறைவனுடைய கோப பார்வைக்கு ஆளாக்கப்பட்டார்கள், இறைவனுடைய சாபத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள், அவர்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி சென்றது என்பதை அறிந்து அந்த திசையிலே நாம் செல்லக்கூடாது என்ற படிப்பினைக்காக தீயவர்களுடைய வரலாறும் சொல்லப்படுகிறது. இப்படி திருமறை குர்ஆனிலே ஒரு பெரும்பகுதி வரலாறுகள் நிறைந்ததாக காணப்படுகிறது. இந்த வரலாறுகளை எல்லாம் சொல்லுகிற இறைவன் அந்த வரலாறு தொடர்பாக ஒரு அறிவுரையை, ஒரு சொல்லை நமக்கு சொல்லி காட்டுகிறான். இறைவன் வரலாறுகளை எல்லாம் பேசிவிட்டு அதன் தொடர்ச்சியிலே பேசுகிறான், இந்த வரலாறுகளிலே, இந்த மக்களுடைய வரலாறுகளிலே அறிவுடையோருக்கு, சிந்திக்கின்ற மக்களுக்கு படிப்பினை இருக்கிறது. இது வெறும் ரசித்து விட்டு செல்வதற்கான கதைக்களம் அல்ல. வரலாறுகள் என்பது, நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் சொல்லுகிறோம் என்றால், நல்ல மக்களுடைய வரலாறுகளை சொல்லுகிறோம் என்றால், தீயவர்களுடைய வரலாறை நாம் சொல்லுகிறோம் என்றால், இது ரசித்து விட்டு செல்வதற்காக அல்ல. உலகத்திலே ஒரு கதையை கேட்கின்றோம், அந்த கதை ஒரு ரசிப்பதற்கு நன்றாக இருக்கிறது, கேட்பதற்கு சுவையாக இருக்கிறது, அதை கடந்து அந்த கதையை கேட்டுவிட்டு கடந்து விட்டு செல்வதற்கு சொல்லப்படுவதை போன்ற கதைகள் அல்ல. இது வரலாற்று உண்மைகள். இந்த வரலாற்று உண்மைகள் கேட்பதற்கு மட்டுமல்ல, கேட்டு படிப்பினை பெறுவதற்காகவும் தான், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதிலே படிப்பினை இருக்கிறது, பாடம் இருக்கிறது என்று வரலாறு தொடர்பாக இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதே போல இன்னொரு இடத்தில் இறைவன் சொல்லுகிற பொழுது, குல்லன் நக்குசு அழைக்க மின் அன்பா இருசுல், இந்த தூதர்களுடைய வரலாறுகளை எல்லாம் நாம் உங்களுக்கு சொல்லுகிறோம். இந்த வரலாறுகளை எல்லாம் எதற்காக சொல்லுகிறோம் என்றால், மானு சபித்து பிஹிஃபுஆதக, இதன் மூலம் தான் உங்களுடைய உள்ளத்தை நாம் பலப்படுத்துகிறோம். வரலாறுகளை சொல்லுவதன் மூலமாகத்தான், வரலாறுகளை உங்களுக்கு பாடம் எடுப்பதன் மூலமாகத்தான், சொல்லிக் கொடுப்பதன் மூலமாகத்தான் உங்களுடைய உள்ளத்தை நாம் பலப்படுத்துகிறோம் என்று இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பேசுகிறார். அப்போ வரலாறுகள் என்பது வெறுமனே கேட்டுவிட்டு செல்வதற்கான விஷயம் அல்ல, வெறுமனே கடந்து விட்டு போகிற விஷயம் அல்ல, அது கேட்டு படிப்பினை பெறுவதற்கான ஒரு களமாக இருக்கிறது, மக்களுடைய அந்த உள்ளத்தை பலப்படுத்துகிற ஒரு விஷயமாக இருக்கிறது, மக்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த விஷயத்தை இந்த வரலாறுகளின் மூலமாக மக்கள் பலவீனப்பட்டு கிடக்கிற மக்களுடைய உள்ளத்தை, தடுமாறுகிற மனிதர்களுடைய உள்ளத்தை பலப்படுத்துகிற ஒரு மருந்தாக இறைவன் இந்த வரலாற்று நிகழ்வுகளை சொல்லி காட்டுகிறான். இப்படி வரலாறு என்பது மார்க்கத்தில் மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனாலதான் இறைவன் திருமறை குர்ஆனிலே அதிகமாக வரலாறை பேசுகிறான். மனிதர்களுடைய உள்ளத்தை பலப்படுத்துகிற ஒரு மருந்து இந்த வரலாறுகளிலே இருக்கிறது என்று பேசுகிறான். வரலாறுகளிலே அதிகமான மக்களுக்கு, சிந்திக்கின்ற மக்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று பேசுகிறான். இவ்வளவு முக்கியத்துவமும் இந்த வரலாறுக்கு மார்க்கத்திலே கொடுக்கப்படுகிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்கள் நபித்தோழர்களுக்கு, அந்த நபித்தோழர்கள் சில தடுமாற்றத்தை காணுகிற பொழுது, தங்களுடைய வாழ்க்கையிலே சில தடுமாற்றத்தை, உள்ளத்திலே ஒரு பலவீனத்தை காண்கின்ற பொழுது, அந்த நபித்தோழர்களுடைய உள்ளத்தை பலப்படுத்துவதற்காகவும், அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காகவும், அவர்களுடைய மனதை வலுப்படுத்துவதற்காகவும் அல்லாஹுடைய தூதரவர்கள் கையாண்ட வழிமுறை என்னவென்றால், வரலாறுகளை சொல்வதுதான். அல்லாஹ் எப்படி நமக்கு போதனை செய்கிறானோ, அறிவுரை செய்கிறானோ, மனிதர்களுடைய உள்ளத்தை இதன் மூலம் பலப்படுத்த முடியும் என்று சொல்லுகிறானோ, இதிலே படிப்பினை இருக்கிறது என்று சொல்லுகிறானோ, அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு செய்தும் காட்டுகிறார்கள். நபித்தோழர்கள் தடுமாற்றத்தோடு வருகிற பொழுது அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக வரலாறை எடுத்துரைக்கிறார்கள். வரலாற்றை சொல்லி அந்த நபித்தோழர்களை ஆசுவாசப்படுத்தி, ஆறுதல் படுத்தி, அவர்களுக்கு ஒரு மன நிம்மதியை ஏற்படுத்துகிற ஒரு மாமருந்து இந்த வரலாறுகளில் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நிரூபிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்களிடத்தில் இதை, இந்த இது போன்ற நிகழ்வுகளை பல சமயங்களில் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் காபாவுடைய நிழலிலே படுத்து கிடக்கிறார்கள். படுத்திருக்கிற பொழுது அந்த அல்லாஹ்வுடைய தூதரவர்களிடத்தில் நபித்தோழர்கள் வருகிறார்கள். ஹப்பாபின் அலாரத் என்கின்ற நபித்தோழர் வருகிறார். இவர் அடிமையாக இருந்தவர், அடிமையாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். இதுபோன்று பல நபித்தோழர்கள் அடிமையாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு கடுமையான துன்பங்களும், கடுமையான நோவினைகளும் செய்யப்படுகிறது. மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள், கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், சித்திரவதை செய்யப்படுகிறார்கள்.
அதனால் உடல் அளவிலும் பாதிக்கப்படுகிறார்கள், மன அளவிலேயும் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இதையெல்லாம் சந்தித்த அந்த நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். வந்து அல்லாஹுடைய தூதர் அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், அலா தஸ்தன்சிருலனா, அலா தத்உல்லாஹலனா, எங்கள் அல்லாஹுடைய தூதரவர்களே, எங்களுக்காக நீங்கள் அல்லாஹுடத்திலே உதவி தேடக்கூடாதா? அல்லாஹுடத்திலே எங்களுக்காக நீங்கள் பிரார்த்திக்க கூடாதா? இப்படி நாங்கள் கொடுமையை அனுபவிக்கிறோமே. நாங்கள் அசத்திய கொள்கையிலே இருந்த பொழுது கூட, அசத்தியத்திலே சிலை வணக்க வழிபாட்டிலே இருந்து அடிமை சேவகம் செய்து கொண்டிருந்த சமயத்தில் கூட இப்பேற்பட்ட கொடுமைகளை நாங்கள் அனுபவிக்கவில்லை. அசத்தியத்தில் இல்லா இருந்த பொழுது அனுபவிக்காத கொடுமைகளை சத்தியத்திற்கு வந்தவுடன் நாங்கள் அனுபவிக்கிறோமே. சித்திரவதைகளை சந்திக்கின்றோமே. இப்பேற்பட்ட கொடுமைகள் எங்களுக்கு ஏன் ஏற்படுகிறது என்று மன சஞ்சலப்பட்டு அல்லாஹுடைய தூதரவர்களிடத்திலே மன நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டு வருகிறார்கள். வந்து இப்படிப்பட்ட கோரிக்கை வைத்தவுடன் படுத்து கிடந்த அல்லாஹுடைய தூதர்வர்கள் எழுந்து அமர்ந்து அந்த நபித்தோழர்களிடத்திலே பேசுகிறார்கள், நீங்கள் அவசரப்படுகிறீர்கள், நீங்கள் இறைவனுடைய உதவி உங்களுக்கு விரைந்து வந்து நிம்மதியாக மட்டும் ஆள வேண்டும், நம்பிக்கை கொண்ட காரணத்தினால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன காரணத்தினால் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நீங்கள் அவசரப்படுகிறீர்கள். ஆனால் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? ரசூலுல்லா வரலாறு மேற்கோள் காட்டுறாங்க. மன சஞ்சலப்பட்டு மன நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு தான் சந்திக்கின்ற சித்திரவதைகளின் பொழுது, கொடுமைகளின் பொழுது அல்லாஹுடைய தூதரவர்களிடத்திலே வந்து கோரிக்கை வைக்கிறார்கள் நபித்தோழர்கள். இஸ்லாத்தை ஏற்றவுடன், அந்த இஸ்லாத்தை ஏற்றவுடன் வந்த கொடுமைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் உடல் அளவிலும் வேதனை செய்யப்பட்டு மன அளவிலேயும் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டு வந்தவர்களை அல்லாஹுடைய தூதரவர்கள் ஆசுவாசப்படுத்துகிறார்கள், அமைதிப்படுத்துகிறார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருக்கடியை துடைத்தெறிய வேண்டும் என்பதற்காக வரலாற்றை ரசூலுல்லாஹ் நினைவு கூறுகிறார்கள். உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அவர்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால், அல்லாஹ் ஒருவன் தான் என்கின்ற லா இலாஹ இல்லல்லாஹை மொழிந்த காரணத்தினால் வீதியிலே அழைத்து வரப்படுவார். வீதியிலே அழைத்து வரப்பட்டு அவர்காக ஒரு பெரும் குழி தோண்டப்படும். அந்த குழியிலே அவர் இறக்கப்படுவார். குழியிலே இறக்கப்பட்டு அவருடைய தலை உச்சந்தலையிலே ஒரு ரம்பம் வைக்கப்படும். அந்த ரம்பத்தை அவருடைய மேனியிலே உடலிலே செலுத்துவார்கள். அது அவருடைய உடலை இரண்டு கூறுகளாக கிழித்துவிடும். இப்பேற்பட்ட ஒரு நிலைமையை உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் சந்தித்தார்கள். இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கடவுள் இல்லை என்ற இணை வைப்புக்கு எதிராக ஏகத்துவத்தை பிரகடனம் செய்த காரணத்தினால் ரம்பம் வைக்கப்பட்டு உடல் கூறுகள் இரண்டு கூறாக கிழிக்கப்படும். அப்படி இருந்தும் கூட அது அந்த நிலை, அந்த கொடுமை அவருடைய மார்க்கத்தை விட்டு அவரை தடுத்து விடவில்லை, திசை திருப்பி விடவில்லை, தடுமாற செய்து விடவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். அதே போல இன்னும் தொடர்கிறார்கள், இன்னும் சில மனிதர்கள் கொண்டு வரப்படுவார்கள், அவர்களும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். இந்த மார்க்கத்தை கொள்கையை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவரும் சித்திரவதைக்குள்ளாக்கப்படுவார். எப்படி தெரியுமா? இரும்பால், இரும்பு சீப்புகள், அது நெருப்பால் காய்ச்சப்பட்டிருக்கும், நெருப்பால் பழுக்க வைக்கப்பட்டிருக்கும். பழுக்க வைக்கப்பட்ட அந்த சீப்பை அந்த மனிதருடைய உடலுக்குள்ளே செலுத்துவார்கள், மேனிக்குள்ளே செலுத்துவார்கள். அது சதைகளை கிழித்தெறியும், நரம்பு மண்டலத்தை கிழித்தெறியும், எலும்புகளை உடைத்தெறியும். அப்பேற்பட்ட சித்திரவதைக்கு அவர் ஆளாக்கப்படுவார். எதற்காக? நீங்கள் ஏற்றுக்கொண்டு, கொள்கையை ஏற்றுக்கொண்டு எந்த சித்திரவதையை அனுபவிக்கிறீர்களோ அதே கொள்கையை ஏற்றுக்கொண்டதுனால தான் உங்களை விட கடும் சித்திரவதைக்கும் கொடுமைக்கும் அவர்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நிலையிலே இருந்தும் கூட, இவ்வளவு பெரிய கொடுமைகளை அனுபவித்தும் கூட, ரம்பம் செலுத்தப்பட்டு உடல் இரண்டு கூறுகளாக கிழிக்கப்பட்டும் கூட, இரும்பு சீப்புகளால் உடலிலே செலுத்தப்பட்டு தசை வேறு நரம்பு வேறாக ஆக்கப்பட்டும் கூட அவருடைய மார்க்கத்திலே அவர் தடுமாறிவிடவில்லை, திசை திரும்பி விடவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த நபித்தோழர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள், வரலாற்றை நினைவுபடுத்துகிறார்கள். தடுமாற்றத்தோடு வருகிறார்கள். சித்திரவதை அனுபவித்தவுடன், அசத்தியத்திலே இருந்த பொழுதே சித்திரவதை அனுபவிக்காத நாங்கள், நிம்மதியாக இருந்த நாங்கள், இப்போது சத்தியத்திற்கு வந்த பிறகு இவ்வளவு நெருக்கடிக்குள்ளாக்கப்படுகிறோம், உடல் அளவிலே வேதனை செய்யப்படுகிறோம், மனதளவிலே நெருக்கடிக்குள்ளாக்கப்படுகிறோம் என்றெல்லாம் ஒரு மன நெருக்கடியிலே, ஒரு தடுமாற்றத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்த பொழுது அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதரவர்கள் கொடுத்த ஒரு மருந்து வரலாற்று மருந்து.
வரலாற்றை நினைவு கூறுகிறார்கள். நினைவு கூர்ந்தவர்களுடைய உள்ளத்தை ஆறுதல் படுத்துகிறார்கள், அமைதிப்படுத்துகிறார்கள். இப்பேற்பட்ட மருந்தைத்தான் இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலேயும் இந்த வரலாறுகளுக்கு இருக்கிறது என்று பேசுகிறான். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களுக்கு வரலாற்றை நினைவு கூர்ந்து நிரூபித்தும் காட்டுகிறார்கள். இதுபோன்று பல நிகழ்வுகளை பார்க்கலாம். பல சமயங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வரலாறுகளை நபித்தோழர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு நாள் நபித்தோழர்களிடத்திலே பேசி கொண்டு இருக்கிறார்கள். அப்போது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு நபியை நினைவு கூறுகிறார்கள். ஒரு நபி அந்த சமுதாயத்திற்கிலே அவர் அனுப்பப்பட்ட சமுதாயத்திலே எப்படியெல்லாம் இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னதற்காக வேதனை செய்யப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார், கொடுமைப்படுத்தப்பட்டார் என்ற ஒரு நிகழ்வை, ஒரு படிப்பினையை வரலாற்றின் மூலமாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நபித்தோழர்களுக்கு எடுத்து சொல்லுகிறார்கள். அந்த நபித்தோழர்களுக்கு எடுத்து சொல்லுகிற பொழுதே அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள், லரபஹு கௌமுஹு, அவருடைய சமுதாயம், அந்த நபியினுடைய சமுதாயம் கடுமை அவரை அடித்தார்கள், அவரை கடுமையாக அடித்தார்கள். அப்போது அவருடைய உடலிலே இரத்தம் அழிகிறது, அவருடைய மேனியிலே இரத்தம் அழிகிறது. அந்த இரத்தத்தை தன்னுடைய முகத்திலிருந்து வெளிகிற இரத்தத்தை துடைத்துவிட்டு அவர் சொல்லுகிறார், அல்லாஹு மக்ஃபிர் லி கௌமி, இறைவா என் சமுதாயத்துக்கு மன்னித்து விடு, ஃபைன்னஹும் லா யஅலமூன், இவர்கள் அறியாமல் செய்து கொண்டு இருக்கிறார். ரசூலுல்லாஹ் நபித்தோழர்களுக்கு உபதேசம் செய்கிறாங்க. நபித்தோழர்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிற பொழுது அந்த நபி முன்னால் அனுப்பப்பட்ட, முன்னர் காலத்திலே, முன்னர் சமுதாயத்திலே அனுப்பப்பட்ட ஒரு நபியை பற்றி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வர்ணிக்கிறார்கள், அவருடைய வரலாற்றை எடுத்து சொல்லுகிறார்கள். இன்றைய காலத்திலே ரசூலுல்லாஹுடைய காலத்திலே மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிற பொழுதும் துன்பப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், அவர்களும் விரட்டப்பட்டார்கள். அப்போதெல்லாம் உள்ளத்தால் நெருக்கடிக்குள்ளாகின்ற அந்த நபித்தோழர்களுக்கு மத்தியிலே உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களும் இப்படிதான் இருந்தார்கள், அவர்கள் இந்த கொள்கையை எடுத்து சொல்லும் பொழுதும், அவர்கள் இந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்த பொழுதும் அந்த மக்கள் அந்த சமுதாயத்தால் அடிக்கத்தான் செய்தார்கள். இரத்தம் வழி சிந்த சிந்த அடித்தார்கள், முகத்திலிருந்து இரத்தம் வழிந்தோடுகிறது அப்போதும் அடித்தார்கள். அந்த இரத்தத்தை எல்லாம் துடைத்து கொண்டும் அந்த நபி சொன்னது என்னடா அடிக்கிறாங்க, என்ன அடிக்கிறார்கள், இவ்வளவு காலம் அடிக்காதவர்கள், இவ்வளவு காலம் நம்மிடத்திலே நம்மை எதிர்க்காதவர்கள் இந்த கொள்கையை சொன்னவுடன் எதிர்க்கிறார்களே என்று புறமுதுகிட்டு ஓடாமல் எவ்வளவு அடித்தாலும் அந்த இரத்தத்தை எல்லாம் துடைத்து கொண்டு அவர் அல்லாஹ்விடத்திலே தான் கையேந்தினார், இந்த மக்களை இறைவா மன்னித்து விடு, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், நான் மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிற பொழுது என்னை அடித்து துன்புறுத்தி என்னை விரட்டி அடிக்கிறார்கள் என்றால் இவர்கள் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களை மன்னித்து விடு என்றுதான் அந்த சமுதாயத்தின் மீது பரிவோடும் பாசத்தோடும் தான் அந்த நபி இருந்தார் என்ற வரலாற்றை ரசூலுல்லாஹ் எடுத்து சொல்றார். அப்ப பாருங்க, ஒவ்வொரு சமயத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களுக்கு வரலாற்றை தான் உள்ளத்திற்கு ஒரு ஆறுதலாக எடுத்து சொல்லுகிறார்கள். தாவாவுடைய களத்திலே அழைப்பு பணியின் சமயத்திலே, தாவா பயணத்திலே பல்வேறு இடையூறுகளை சந்திக்கின்ற பொழுது, பல்வேறு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிற பொழுது, பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கிற பொழுது அப்போதெல்லாம் மனம் நெருக்கடிக்கு உள்ளாகும், உடலால் வேதனை செய்யப்படுவோம், மனதால் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுவோம். அப்போதெல்லாம் ஒரு ஆறுதல் என்னவென்றால் இந்த வரலாறுகள் தான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள். அவர்கள் அனுபவிக்கின்ற துன்பங்களின் பொழுதே அந்த மனம் நெருக்கடிக்குள்ளாகி நிராசை அடைந்து விடக்கூடாது, தடுமாறிவிடக்கூடாது, திசை மாறிவிடக்கூடாது என்பதற்காக உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் இதை விடவெல்லாம் கடுமையாக துன்புறுத்தப்பட்டார்கள், அவர்கள் சிரமத்திற்கு தள்ளப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள், அதே போலத்தான் நீங்களும் செய்யப்படுகிறீர்கள், இது இந்த கொள்கையினுடைய யதார்த்தம் என்பதை புரிய வைக்கும் வகையில் அவர்களுடைய உள்ளத்தை பலப்படுத்துவதற்காகவும் ஆறுதல் படுத்துவதற்காகவும் இப்பேற்பட்ட வரலாறு என்கின்ற மருந்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இன்னும் பார்க்கிறோம், இது உள்ளத்திற்கு ஆறுதல் வழங்குவது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களுக்கு, நபித்தோழர்களுடைய உள்ளத்திற்கு ஒரு ஆறுதலையும் அமைதியையும் இந்த வரலாற்றை எடுத்து சொல்வதன் மூலம் வழங்குகிறார்கள். இன்னொரு தேவபுரத்திலே வரலாறு எடுத்து சொல்கிறார்கள். அது எதற்காக எடுத்து சொல்கிறார்கள் என்றால், சில நேரங்களிலே நபித்தோழர்கள் சில தடுமாற்றத்தை சந்திக்கின்ற பொழுது, தடுமாற்றம் என்றால் அவர்களுடைய உள்ளம் அமைதி பெறாமல் இருக்கின்ற தடுமாற்றம் அல்ல, ஒரு பாவத்தை செய்து விடுவதற்கான தடுமாற்றம், ஒரு அறியாமல் பாவத்தை செய்து விடுவதற்கு முனைகின்ற நேரம்,
இது போன்ற சமயங்களிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாற்றை நினைவுகூர்பவர்களாக இருக்கிறார்கள். ஒரு ஒரு பாவத்தை செய்ய முனைகிறார்கள், தெரியாமல் போறாங்க, அப்படி தெரியாமல் செய்ய போகிற அந்த தருணத்திலும் கூட அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வரலாற்றை எடுத்து சொல்லி, இது போலத்தான் உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்தார் இருந்தார்கள், அதுபோல நீங்கள் மாறிவிடாதீர்கள் என்று அவர்களுக்கு ஒரு பாடத்தை எடுத்து சொல்கிறார்கள். அதே போலத்தான் நமக்கும், நாம் நம்முடைய உள்ளம் தடுமாறுகிற உள்ளம்தான், பலவீனமான உள்ளம்தான். நன்மைக்கு நம்மை அழைத்து செல்வதை விட தீமைக்கு தான் அதிகம் அழைத்து செல்லும். நன்மைக்கு தீமைகளைத்தான் நமக்கு அதிகமாக ஆர்வத்தை ஊட்டும். அப்படியெல்லாம் நமக்கு தீமையை நோக்கி அழைத்து செல்கிற பொழுது நம்முடைய உள்ளத்தை நாம் உறுதிப்படுத்தி நன்மைகளை நோக்கி திருப்ப வேண்டும் என்றால் அதற்கும் இந்த வரலாறுகள் தான் உதவி புரியும் என்பதற்கு சில செய்திகள் நமக்கு பாடமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் மக்களுக்கு பங்கு வைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வந்த பொருளை, தரும பொருளை மக்களுக்கு பங்கு வைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு மனிதர் சொல்லுகிறார், இன்ன ஹாதிஹி ல கிஸ்மத்துன் மா உரீது பிஹா வஜ்ஹுல்லாஹ். அல்லாஹுடைய திருப்பொருத்தம் இல்லாத, அல்லாஹுடைய திருப்தி இல்லாத ஒரு பங்கீடு தான் இந்த பங்கீடு. இந்த பங்கீடு என்பது அல்லாஹுடைய திருப்திக்குரிய பங்கீடு இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநியாயமாக பங்கிடுகிறார்கள், அநியாயமான முறையிலே அவர்கள் பங்கீடு செய்கிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதரவர்களுடைய பங்கீடை, அல்லாஹுடைய தூதரவர்களுடைய நீதத்தை கேள்விக்குறியாக்குகிற வகையில் அவர் சொல்லுகிறார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான கோபம் இருக்கிறது. அல்லாஹுடைய தூதரவர்களுடைய உள்ளம் அப்படியே கோபத்தால் வெடிக்கிறது. அந்த சமயத்தில் தன்னுடைய கோபத்தை குறைத்து கொள்ள ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? தன்னுடைய கோபம் என்கின்ற அந்த கெட்ட குணத்தை அல்லாஹுடைய தூதரவர்கள் தனித்துக் கொள்வதற்காக அல்லாஹுடைய தூதரவர்கள் கையாண்ட வழிமுறை வரலாறை நினைவு கூறுறாங்க. வரலாறை நினைத்து பார்க்கிறார்கள். வரலாறை நினைவித்து பார்த்து அந்த நேரத்திலே சொல்லுகிறார்கள், இரஹமுல்லா மூசா, அல்லாஹ் மூசாவிற்கு அருள் புரிவானாக, ஏனென்றால் கது ஊதிய பி அக்சரி மின் ஹாதா, இதைவிட கடுமையான முறையிலே அவர் துன்புறுத்தப்பட்டார், ஃபஸபர, அப்போதும் அவர் பொறுமையாக இருந்தார் என்று வரலாறு ரசூலை நினைவு கூறுறாங்க. ரசூலுல்லாஹ் பங்கிட்டு கொண்டிருக்கிறார்கள். பங்கிட்டு கொண்டிருக்கக்கூடிய வேளையில ஒருத்தவர் அல்லாஹுடைய தூதரவர்களுடைய நீதத்தை கேள்விக்குறியாக்குகிறார், அல்லாஹுடைய தூதரவர்களுடைய அநியாயமான பங்கீடு செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார், இறைவனுடைய திருப்தி பெறுகின்ற பங்கீடு இது இல்லை என்று சொல்லுகிறார். அப்போது கோபம் கடுமையான முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிறது. அந்த கோபம் என்கின்ற தன்மையை தனித்து கொள்வதற்காக, சகித்து கொள்வதற்காக, இறைவனுடைய பாதையிலே இது போன்ற விமர்சனங்களை எல்லாம் நல்ல மக்கள் சந்தித்தே தீர வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை தன்னுடைய உள்ளத்திலே வளர்த்து கொண்டு அந்த கோபத்தை தன்னுடைய உள்ளத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்ட வழிமுறை என்னவென்றால், வரலாற்றை நினைவு கூறுகிறார்கள். வரலாற்றை நினைவு கூர்ந்து சொல்லுகிறார்கள், இர்ஹமுல்லா மூசா, அல்லாஹ் மூசாவிற்கு அருள் புரிவானாக, ஏன் இவர் இதைவிட கடுமையான விமர்சனத்திற்கும் துன்பத்திற்கும் ஆளாக்கப்பட்டார், இதைவிட கடுமையான சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டார், சொல்லால் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டார். மூசா நபி அவர்களுடைய வரலாறை படித்திருப்போம். அவர்கள் கொஞ்சம் நெஞ்சமில்லை. மூசா நபி அவர்கள் கடுமையான சித்திரவதைக்கு துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள், நோவினை செய்யப்பட்டார்கள். அந்த மக்கள் என்ன செய்தாலும், எவ்வளவு பெரிய அற்புதங்கள் இறைவனால் வழங்கப்பட்டாலும், எவ்வளவு பெரிய அற்புதங்களை கொண்டு வந்தாலும், அந்த மக்கள் பல்வேறு வழிகேட்டிற்கு சென்று கொண்டே இருந்தார்கள், அவரை புறக்கணித்து கொண்டே இருந்தார்கள், அவரை விரட்டி கொண்டே இருந்தார்கள். மண்ணு செல்வா இருக்கிறது, அவரை அதை பெற்றுக்கொள்கிறார்கள், அந்த அறுக்கொடை அனுபவிக்கிறார்கள், சென்று விடுகிறார்கள். இப்படியே ஒவ்வொரு நேரத்திலேயும் அல்லாஹுடைய அறுக்கொடைகளை அனுபவித்தும் கூட, அற்புதங்களை கண்ட பிறகும் கூட அந்த மக்கள் வழிகேட்டிற்கு சென்று கொண்டே இருந்தார்கள், அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புறக்கணித்துக் கொண்டே இருந்தார்கள். இப்படியெல்லாம் அந்த மூசா நபி அவர்கள் விமர்சனத்திற்கும் நோவினையும் மனதளவிலேயும் பண செய்யப்பட்டார்கள், நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அப்போதெல்லாம் பொறுமையாக இருந்தாரே, அது போன்று நானும் பொறுமையாக இருந்து கொள்கிறேன். எவ்வளவு அறுக்கொடைகளை அவர் கொண்டு வந்தும் அற்புதங்களை செய்து காட்டியும் கூட அந்த மக்கள் நம்பாமல் போனார்கள், அந்த மக்கள் வழிகேட்டை நோக்கி சென்றார்கள். கடல் இரண்டாக பிளந்தது, அந்த அற்புதத்தை கண்கூடாக கண்டார்கள். கண்கூடாக கண்டு சில காலம் கழித்து பார்த்தால் சிலையை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஃபிரௌனிடமிருந்து இறைவன் காப்பாற்றுகிறான், கடலை இரண்டாக பறக்குகிறான், உலகமே பார்த்திராத அதிசயம் நிகழ்கிறது. அத்தகைய அதிசயம் நிகழ்ந்த பிறகும் கூட, கண்கூடாக பார்த்த பிறகும் கூட கடைசியில் சிலையை வணங்க போயிடுறான்.
இப்படியெல்லாம் மூசா நபி அவர்களே அந்த சமுதாயம் சித்திரவதைக்கும் உன்னை நோவினைக்கும் உள்ளாக்கினார்கள், அப்போதெல்லாம் பொறுமையா இருந்தார்ல, இதெல்லாம் என்ன சாதாரணம், இந்த விமர்சனம் எல்லாம் என்ன ஒரு சாதாரணமான விஷயம், இதுல நான் பொறுமையா இருந்துக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பொறுமையை கையாளுகிறார்கள். அதே போல அல்லாஹுடைய தூதரவர்கள் ஒரு நாள் ஒரு போருக்கு போயிட்டு வராங்க. அப்போது அல்லாஹுடைய தூதர ஹுனைன் போருக்கு போறாங்க. செல்லும் போருக்கு போகும் பொழுது ஒரு இடத்துல தங்குறாங்க. அந்த இடத்துல ஒரு மரம் இருக்கிறது, இலந்தை மரம் இருக்கிறது. அந்த இலந்தை மரத்துக்கு தாத்து அன்வாத் என்று காஃபிர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த தாத்து அன்வாத் என்கின்ற மரத்தை பொறுத்தவரையில அது ஒரு பரக்கத், அந்த மரத்தில் ஒரு பரக்கத்து இருக்கிறது. அந்த மரத்தில் நம்முடைய ஆயுதங்களை தொங்க விட்டு கொண்டால் இறைவனுடைய பரக்கத்து சக்தி வந்துவிடும் என்று அந்த காஃபிர்கள் நம்பினார்கள். இப்படியான நம்பிக்கையை அந்த அங்கிருந்து வந்த புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த சில சஹாபாக்கள், புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு தாத்து அன்வாத் இருப்பதை போன்று இஜாலனா தாத்தானால் கமாலஹும் தாத்து அன்வாத், அவர்களுக்கு ஒரு தாத்து அன்வாத் என்கின்ற மரம் இருப்பதை போல எங்களுக்கும் ஒரு மரத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். புதுசாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, இஸ்லாத்தினுடைய கொள்கையில இன்னும் ஆழமாக போகவில்லை. அப்படி போகாத காரணத்தினால அவர்கள் என்ன பார்க்கிற என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மரம் இருக்குல்ல, அது மாதிரி நமக்கு ஒரு மரம் இருந்தானே, அசத்தியத்துக்காக போரிடுபவர்கள் இது போன்ற ஒரு நம்பிக்கையையும் தங்களுடைய ஆயுதங்களுக்கு பரக்கத்து கிடைக்கணும்னு வைத்திருப்பதை போல சத்தியத்தில் இருக்கக்கூடிய நாமும் இது போன்ற ஒரு மரத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்து அதன் மூலம் பரக்கத்தை இறைவன் நமக்கு தந்தால் என்ன என்று என்பதை போல அந்த புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் கொள்கையிலே ரொம்ப ஆழமாக அறியாதவர்கள் ஒரு தடுமாற்றத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் இவங்களுக்கு ஒரு வேலி போடணும், இப்போதே இந்த கொள்கையை தடுத்து நிறுத்த வேண்டும், இது இணை வைப்புக்கு அழைத்து சென்றுவிடும் என்ற ஒரு வேலி போடுவதற்காக, இவர்களுடைய உள்ளத்தை திருப்புவதற்காக, சத்தியத்தை நோக்கி திருப்புவதற்காக, திசை மாறுகிற தடுமாறுகிறவர்களுடைய உள்ளத்திற்கு ஒரு முட்டுக்கட்டை போட வேண்டும் என்பதற்காக வரலாறை ரசூலுல்லாஹ் கொண்டு வராங்க. எப்படி கொண்டு வருகிறார்கள், நீங்கள் கேட்பது எப்படி தெரியுமா இருக்கிறது, வல்லதி நஃப்ஸீஹி பியதிஹி குல்தும் கமா கால கௌமு மூசா, மூசாவுடைய சமுதாயத்தர் என்ன கூறினார்களோ அதே போல தான் நீங்கள் கூறுகிறீர்கள். அவர்கள் என்ன கூறினார்கள், இஜ்அல்லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா, அவர்களுக்கு சிலை கடவுள்கள் இருப்பதை போன்றே எங்களுக்கும் சிலைகளை கடவுள்களை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று மூசாவிடத்திலே மூசாவுடைய சமுதாயம் கேட்டார்களே, அது போலத்தான் நீங்கள் கேட்கிறீர்கள், இன்னக்கும் கௌமுன் தஜ்ஹலூன், அறியாத கூட்டத்தாராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று மூசா கூறினார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். அந்த முளையிலேயே கிள்ளி எறிகிறார்கள், தீமையின் பக்கம் அவர்களுடைய உள்ளம் அழைத்து செல்ல முற்படுகிறது. புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு அந்த புதிதிலேயே தடுமாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று செய்தான் ஒரு அணையை ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறான். அதிலே முட்டுக்கட்டை போட்டு விட வேண்டும், இதை முளையிலேயே கிள்ளி எறிந்து விட வேண்டும், தீமைக்கு இவர்களை செல்ல விட்டு விடக்கூடாது, அந்த தீமையிலிருந்து அவர்களுடைய கவனத்தை மாற்றிவிட வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாற்றை எடுத்து சொல்லி அவர்களுடைய உள்ளத்தை அமைதிப்படுத்தி அவ இது அந்த தீமைகளுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்துகிறார். இப்படியெல்லாம் வரலாறு பயன்படுகிறது. வரலாறு என்பது சாதாரணமாக கேட்டுவிட்டு கடந்து போவதற்காக மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்தை அமைதிப்படுத்துவதற்காகவும் வரலாறு பயன்படும், ஆறுதல் படுத்துவதற்காகவும் வரலாறு பயன்படும், கேட்டு ரசிப்பதற்காக மட்டுமல்ல நன்மையை நோக்கி விரைவதற்காகவும் வரலாறு பயன்படும். நல்ல மக்களுடைய வரலாறை படிக்கின்ற பொழுது, அவர்களுக்கு கொடுத்த கூலிகளை படிக்கின்ற பொழுது, எதனால் இறைவன் இந்த கூலியை கொடுத்தான், இப்படி நன்மையிலே விரைந்தார்கள், அந்த நன்மையிலே விரைவதற்காக வரலாறு பயன்படும். தீமையிலே யார் தீமையை நோக்கி செயல்பட்டு சென்றார்கள், அவர்களுக்கு இறைவன் கொடுத்த தண்டனை என்ன, நபிகளார் கொடுத்த கண்டனம் என்ன, அதை அறிகிற பொழுது இந்த தீமையை நோக்கி நாம் சென்றுவிடக் கூடாது என்கின்ற படிப்பினைக்காக வரலாறு பயன்படும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்காகவுமே நம்முடைய மார்க்கத்தை நாம் மார்க்கத்திலே படிப்பினை பெற்று பரிசுத்தப்படுத்தி கொண்டு அல்லாஹுடைய மார்க்கத்திலே நாம் நிலைத்து நிற்பதற்காக, நம்முடைய உள்ளத்தை அமைதிப்படுத்துவதற்காக, இறைவனுடைய நல் வழியிலே பயணிப்பதற்காக, கோபத்திற்குரிய வழியை விட்டு விலகிக் கொள்வதற்காக எல்லாம் இந்த வரலாறு பயன்படும் என்பதுதான் மார்க்கம் சொல்லுகிற வரலாற்றுக்குரிய முக்கியத்துவமாக இருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹாவிலேயே இறைவன் வரலாற்றை பேசுகிறான். சிராத் அல்லதீன் அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலதாலின், இறைவா எங்களுக்கு நீ காட்டுகிற வழி எப்படி இருக்க வேண்டும் என்றால், நீ யாருக்கெல்லாம் அருள் புரிந்தாய் அவர்களுடைய வழியாக இருக்க வேண்டும். நீ பல சமுதாயத்தையும் போய் அனுப்பியிருக்கிறாய்,
அதில் கெட்டவர்கள் இருக்கிறார்கள், நல்லவர்கள் இருக்கிறார்கள். அந்த நல்லவர்களுடைய வழியாக, நேர்வழி பெற்றவர்களுடைய வழியாக யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய நல்ல வழியிலே தான், அவர்கள் சென்ற நேரிய இஸ்லாத்தினுடைய பாதையிலே தான் நாங்கள் பயணிக்க வேண்டும். நீ கோபித்தவர்களுடைய வழியிலே நாங்கள் பயணிக்கக்கூடாது, வழிகேடர்களுடைய வழியிலே நாங்கள் பயணிக்கக்கூடாது என்று சூரத்துல் ஃபாத்தியாவிலேயே இந்த படிப்பினை இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்பேற்பட்ட வரலாற்றை அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பின் கீழே வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே பெண்கள் நபித்தூழியர்களுடைய வரலாறு, திருமறை குர்ஆனிலே இறைவன் சொல்லக்கூடிய பெண்களுடைய வரலாறுகள் சொல்லப்படுகிறது என்றாலும் இது பெண்களுக்கான நிகழ்வு மட்டுமல்ல, அந்த பெண்களுடைய வரலாறுகளிலேயும் இறைவன் ஆண்களுக்கும் படிப்பினை வைத்திருக்கிறான். இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற பெண்களுடைய வரலாற்று சமயத்தில் கூட அது பெண்களுக்கான வரலாறு என்று சொல்லவில்லை, அது ஒட்டுமொத்த மூமின்களுக்குமான முன்னுதாரணம் என்று தான் இறைவன் சொல்லுகிறான். அப்பேற்பட்ட பெண்களுடைய வரலாறுகளின் மூலம், நபித்தோழியர்களுடைய வரலாறின் மூலம், நல்ல பெண்களுடைய வரலாறுகளின் மூலம் நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக இந்த வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாளையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வரலாற்றையும், அதன் மூலம் நாம் பெற வேண்டிய படிப்பினைகளையும் அறிவுரைகளையும் அறிந்து கொண்டு பயன்பெறுவோமாக என்று பிரார்த்தித்து எனது உரை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.